வணக்கம். நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ பிள்ளையார் சொல்லி போட்டு தாங்க ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த காரியம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியாகவும் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக முடியணும் அப்படின்றது தாங்க அதுக்கான அர்த்தம். நம்மளோட எல்லாத்து நம்பிக்கையும் அதே தாங்க. அப்போது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிற பண்ணையை நான் மேம்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பால் கறவை இயந்திரம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தாங்க இருக்கும். மில்கிங் மிஷினில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றுலேருந்து அஞ்சு மாடுக்கு ஒரு நானோ மாடல் இருக்குது, ஒன்று இருந்து பத்து மாடு அப்படின்னா தீசியாக தள்ளிட்டு போயிட்டு மாடு பகுதியில் வச்சு கறக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ட்ராலி மாடல் இருக்குது. அப்போ வந்து ஒரே மிஷினு பல வகையாக வந்து இபியில் யூஸ் பண்ணிக்கலாம், சோலாரில் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஜினில் யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஎஸில் யூஸ் பண்ணிக்கலாம், தள்ளிட்டு போய் வச்சுக்கலாம், இல்லை பைப்லைன் மூலயமா ஃபிக்ஸ்டு மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ண நமக்கு பெஸ்டி மாடல் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு இருக்குது, அதாவது ஒரு பதினஞ்சு மாட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது. அது இல்லை மாட்டை வந்து மிஷின் பக்கத்துலேயோ இல்லை மிஷினை வந்து மாடு பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறதுன்றது கஷ்டம். அப்போ மிஷின் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பைப்லைன் மூலயமா கேட் வால் அடித்து எந்த மாடு கறக்கணுமோ அந்த கேட் வால் ஓப்பன் பண்ணி ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சுக்க முடியும். அதுக்காக ஃபிக்ஸ்டு இருக்குது. இப்போ காலையில் எழுந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் தான் பால் கறவை அப்படின்றதுனா அதுலேயே ஒரு க்ளீனிங் மிஷின் ஹை ப்ரெஷர் செட் பண்ணிட்டோன்னா அப்போ அதிலேயே க்ளீன் பண்ணிட்டு அதிலேயே கறந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக வேலையை முடிக்கிறதுக்காக வந்து ஃபிக்ஸ்டு வித் HTPயும் லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பால்காரங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னா, நான் வீடு வீடாக போய் கறந்துக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி ஒரு மிஷினை தூக்கிட்டு போகிறதுனா, அவங்களுக்கு அழகாக எக்ஸ்எல்ஏ செட் பண்ணுற மாதிரி தான் மொபைல் மில்கிங் மிஷின் மாடல் நம்மகிட்டே இருக்குங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நல்ல ஆஃபர்ஸோடு இந்த மில்கிங் மிஷினை வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தாங்க இருக்கும். ஆமாங்க, நம்ம MDMல மில்கிங் மிஷினுக்கு பிள்ளையார் சதுர்த்தி ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏற்கனவே 8th ஆனிவர்சரி ஆஃபர்ஸும் வந்து போயிட்டுருக்கிறதுனால டபுள் தமாக்கா ஆஃபர்ஸாக 8th ஆனிவர்சரி ஆஃபரும் இருக்குது, பிள்ளையார் சதுர்த்தி ஆஃபரும் இருக்குது. அதனால் இது ரொம்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படின்றதுனால நிறைய யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படுவீங்க. அதனால் உடனடியாக புக் பண்ணுங்கள். பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த மிஷினை வாங்கி உங்கள் பண்ணையை மேம்படுத்த என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.